Jangan, ini layak sekali. Aja borang adu mari. Tidak, anda jatuh murtad di tolanya.
அய்யோ முகத்த மாறு முகத்த முக்கால் பைத்திய மாறி ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீர்கள் 6 மாதமாய் என் மனைவி சுற்று சுவாதீனம் இல்லாமல் ஐக்கியமாய் இருக்கிறான் அரசே பைத்தியம் பைத்தியம் இல்லை அவனை உன்னால் அழிக்க முடியும் என்னால் அழிக்க முடியுமா வழி தேவையே பெண்ணுக்கு அழகின் பலமே அழிவற்ற துணை என்பதை மறந்து விட்டாய் உன் பார்வையின் போதையிலே சூழ்ச்சியின் விஷத்தை கலந்து அவனுக்கு ஊட்டி விடு சுருண்டு விடுவான் பெண் உன் இஷ்டப்படி அவனை சுட்டு எரித்து சாம்பலாக்கி விடலாம் ஏன் விழிக்கிறாய் அவ்விதம் செய்வது நினைக்கிறாயா உன் கற்பை காப்பாற்ற இது ஒரு தந்திரமே தவிர வேற தைரியமாய் முன்னேறுங்கள் ஆட்ட கலைவானே அவை பொழுதுமடி உன் கண் வச்சு கடல் என்னை கப்பலாக்கி விட்டதடி காதல் சம்மட்டியும் கன்னத்தை காக்குதடி பாட்டு காற்றில் என் மனம் பருந்தாகி பாயுதடி மன்மதனே மண்ணாக்கும் மேதாவி மகாராஜா உமக்கேற்ற சாப்பாடு ஒழுங்காக தந்திடு குண்டு பதி தீரும் வரை உமைகளாய் திருவோமா மரணத்திற்கு முன் மற்றொரு படம் கிடக்கிறது நீ
இங்கே சாகிறவன் எங்கள் முத்திரையுடன் சாக வேண்டும். பழுக்க காட்சி இரும்பினால் உன் கரங்களிலே முத்திரை பொறிக்கப்படும். இஷ்டம் போல் செய்யலாம். கொண்டு வா. பராக்கிரம, அடுத்தது என்ன? உன் மரணம்தான், ஆனால் மகா பயங்கரமான கோரமான மறைமிகு மரணமே வேண்டாம். செய்வதை செய்யுங்கள். இப்போது வேண்டுமானாலும் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பிறர் தயவில் உயிர் பிழைக்கும் பிறவி நான் அல்ல. அப்போது உயிர் துறக்கத்தான் உறுதி கொண்டு விட்டாய். மீண்டும் மீண்டும் சொல்லி எனக்கே நாணமாக இருக்கிறது. நடக்கட்டும் குறைவேளை. சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. உங்கள் வேலை சீக்கிரம் ஆகட்டும். ஏன் சீக்கிரம்? சாவின் நெருங்கிய தோற்றம் பயங்கரமாக இருக்கிறதா? வேண்டாத கேள்வி கேட்டு பொழுதை போக்க வேண்டாம். கத்திகள் வரட்டும் என்று. சரி ஆகட்டும். எனது அனுபவத்தில் உன்னை போன்ற ஒரு வீரனை நான் கண்டதே இல்லை. ஆபத்தின் மத்தியில் அலம்பாத நெஞ்சம், துவேஷத்தின் மத்தியில் நிதான புத்தி, வேதனையின் மத்தியில் வேறுபடா உறுதி. இப்படி குணங்களுடைய ஒருவனை இதுகாலம் தேடித்திருந்தேன். எனக்கு பின் என் ஸ்தானத்திற்கு வருவதற்கு மனம் நினைத்த மகாபுருஷன் நீதான். இக்கூட்டத்தின் தலைமை பதவிக்கு தகுதியுடையவன் நீதான். கொள்ளை கூட்டத்துக்கு நான் தலைவன். உங்கள் தொழிலிலே உங்கள் கொள்கையிலே எனக்கு நம்பிக்கை கிடைக்கும். குளிர்ச்சி ஏற்படுவதல்ல நம்பிக்கை எனும் நல்ல காலம். இளைஞனே, நாளடைவில் பண்படும் உன் மனது. அதுவரை இந்த பதவி உனக்கு தரக்கூடிய பலன்களை மட்டும் நினை. உன் கட்டளைகளை நிறைவேற்ற கணக்கில்லாத ஆற்றல் எதையும் செய்வார்கள். எந்திரிக்கினாலும் போவார்கள், செய்வார்கள், எங்கும் போவார்கள். இளைஞனே, என்ன யோசிக்கிறாய்? என் சொந்த காரணங்கள் சிலவற்றிற்காக பதவியை ஒப்புக்கொள்கிறேன். தோழர்களே, இன்று முதல் என் ஸ்தானத்திற்கு தலைவரே, உங்களுக்கு அடுத்த ஸ்தானம் வகித்து உங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று இத்தனை காலம் உழைத்தவன் நானுக்கு இன்பந்த ஒருவனுக்கு தலைவன் பட்டமா முடியாது. என்ன சொல்லுகிறார்? தோழர்களே, ஆண்டவன் அருள் வேண்டி
தங்களுடைய ஆமோதிப்பும் ஆசையும் வேண்டி வெற்றி வீரன் விஜயகுமாரனே என் தானத்தில் நியமிக்கிறேன். இன்று முதல் இவர்கள் யாவரும் உன் சொல் கேட்டு நடப்பவர்கள். விஜயகுமாருக்கு விஜயகுமாருக்கு விஜயகுமாருக்கு. தோழர்களே, மோகன் என்னும் ஒரு இளவரசர், அவருடன் ஒரு பறக்கும் குதிரை. அவர் எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். மகாராஜா, இவர் மகாமேதாவி, வைத்திய வைரமணி, பரத்தோசாரி, சுமார் 3000 பேரை சரி பண்ணின முதல்தரமான வைத்திய ஜாம்புவான். உள்ளே போய் சும்மாரானதை பாரும். கோல்வியோடு வெளியே வந்தால் பார்த்து விடுறேன். அந்த அனுமார்களாலேயே முடியல. குறை இந்த ஜாம்பவானை தான் பார்ப்போம். மருந்தா? முருங்க மிரட்டாதீங்க, மருந்து முறையீங்க. எங்க கை கொடுங்க, நாடி பார்க்கலாம். சும்மா கொடுங்க, மகாராஜா மகாராஜா. என்ன அந்த அம்மாளுக்கு நான் வைத்தியம் செய்யணும்னா முதல்ல அவங்க பல்லு எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து தனியா வச்சுக்கணும். பல்லு எடுத்தா பார்க்கவே தவிக்காங்க. பல்லு எடுத்தா பாக்கி ஆயிடுவாங்களே. மகாராஜா மகாராஜா, விஷயத்தை சொல்லி தலையும். இது நோய் இல்லை, நொடி இல்லை, சித்தம் இல்லை, பேதம் இல்லை. இதுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குதுங்க? பேயா? மகாராஜ், நான் அப்பவே நினைச்சனுங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிறது பேயே தானுங்க. பேயா? மகாராஜா புரிஞ்சுக்க, இப்பதான் தோணுது நம் கையே நமக்கு உதவி. நானே முயல்கிறேன். இவ்வளவு பெரிய வைத்தியரா? யார் இவர்? பின்தலே பிரதா கம்பி மகோட்டோ பிரதா தீனா கடாபுதீனா. நீ நம்மொழி அறியாரோ? பரதேசிய போர்க்காணுகிறார் சுதேசி அல்லவோ? ஐயா நீவீர் நம் மன்னரிடம் நம் மொழியில் நயமாக பேசும். அகில உலக பிரயா செய்து அழுத்த கட்ட இது. அத்தனை வைத்திய சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பருகிய அதிமேதை. உலகில் உள்ள எல்லா வியாதிகளும் இந்த சரீரத்திற்கு அடக்கம். நமது நாமம் சஞ்சீவி சாகரம். அதையெல்லாம் முதலிலேயே சொல்லிவிட்டேன். வேறு விஷயத்தை விவரமாய் பகரும். நம்மை பற்றி பூரணமாய் புரிய வைக்க நமக்கு போதிய நேரமில்லை, பொறுத்து கேட்க உமக்கு ஆயுளும் இல்லை. ஓரளவு பகருவோம். ஆதியிலே, அதாவது மூட உலகம் தோன்றி முடிகின்ற நேரத்திலே, சாட்சாத் பிரம்மதேவன் சிவபெருமானை நோக்கி திருவாய் மலர்ந்தருளிய மனோவர்ம மானிடவர்ம மகோபதேச புராணத்தை அலசி பிழிந்து அதிலிருந்த கரையை நீக்கி நமது சொந்த முறையில் நடத்தி வருகிறோம். அரசு சிங், இது தத்துவத்தை பற்றியது. ஐயா, சித்த வெற்றியை பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள். சித்த முறை என்றால் அந்த அம்மாவுக்கு தேவை அதுதான் மகாராஜா. பிரகடே கேளுங்க. யோக மோக சிந்தாமணி, ஞானமோன காந்தாமணி, சித்தவித்த மனோன்மணி, காமபால தீபாவளி, காம கோப க்ஷேமாவளி, இந்நூல்களெல்லாம் எமது தலைக்கேற்ற தலையணிகள் அரசே. அவ்வளவும் மனப்பாடம். ஐயா, அரசருக்கு வேண்டியது பைத்தியத்தை மாற்றும் மார்க்கம். ஐயா, பைத்தியமா? நீர் ஒரு பைத்தியம். கம்பே,
நம்மை பார்த்ததும் பறந்துவிடும். பெண் பைத்தியம், பேய் பைத்தியம், பேராசை பைத்தியம், கன்னி பைத்தியம், காதல் பைத்தியம், காரிய பைத்தியம், எல்லாவற்றையும் இல்லாது ஓட்டும் வல்லமை நம்மிடம் உள்ளது அரசே. பெண் பைத்தியத்தை ஆனால் பெண்ணுக்கு வந்தது, பெண்ணால் ஆணுக்கு வந்தது, எல்லாவற்றையும் எழுதல் மாய்ப்போம். இப்படி வாரம் மனதை எரியும் மாந்திரிகம் தெரியுமா? அதுதானே நமது வேலை. எத்தனையோ மனதுகளை அறிந்திருக்கின்றோம், எண்ணிலா இதயங்களை பிளந்திருக்கின்றோம். மிருகண்டே, அரசே, நாம் விளையாட்டாக எண்ணினோம், நினை நிறைந்திருக்கிறது. மாபெரும் ரகசியம் மன்னவர் நெஞ்சில் மண்டி கிடக்கிறது. மறைத்து பயனில்லை, மறைத்து பயனில்லை. அதை சொல்லுங்கள் ஐயா. அதை பகருங்கள் ஐயா. இல்லை ஐயா, அதை சொல்ல இது இடமில்லை ஐயா. தங்கள் தனி மாளிகைக்கு செல்லுவோம், அங்கு தாராளமாய் பகருவோம். ஆஹா, வாருங்கள்.